வெல்கம் டு த ஷோ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் ராகவேந்திரன் வந்திருக்காங்க. பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுறதுக்காக காத்திருக்காங்க. நம்ம டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன டாக்டர்? பெயின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு என்ன விதத்தில் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்? இப்போது யாருக்குமே எந்த பருவத்துலேயும் வரக்கூடிய ஒரு சிம்டம் பெயின்ங்கிறது, அது ஒரு அறிகுறி. இது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்க வந்து ஒரு நிறைய காரணம்லாம் இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யங் ஏஜ், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் மாதிரி எல்லாருக்கும் எப்போதுக்கும் ஏதோ ஒரு முறையாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது பெயின். சில பேருக்கு வந்து வந்துட்டு போயிடும், டெம்பரரி சொல்லுவாங்க. அது சில மருந்துகள்லாம் கொடுத்து குணப்படுத்திடலாம். சம்டைம்ஸ் ரெஸ்ட் எக்ஸசைசஸ் போகும். சில பேருக்கு வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய வலி. இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கக்கூடிய வலியை வந்து அதை சிறப்பான முறையில் அதை பார்த்து அதுக்கு எப்படி என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான் பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே டாக்டர். ஸோ இது தனியாக ஸ்பெஷாலிட்டியாக வந்துச்சு இப்போ. அது எல்லாருமே வந்து அதை ஒரு விதத்தில் கொடுக்க முடியும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து அது கொடுக்கறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு இப்போ. அவங்க மூலமாக வந்து சிகிச்சை அளிக்க நல்ல சிறந்த மச் பெட்டர் இப்போ. ஓகே டாக்டர். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு த ஷோ. ஹலோ. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? நான் கீதா, காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே கீதா, டாக்டர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, உங்களுடைய டவுட்டை கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஆ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. நார்மல் டெலிவரி அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நார்மல் தான் சார். நார்மல் டெலிவரி. ஓகே. சி, இது வந்து பேறு காலம் சொல்லுவாங்க, பிரசவ காலம் டெலிவரிக்கு அப்புறமே இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் தான் அது. இது வந்து என்ன ஆகுன்னா இந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து கொஞ்சம் இந்த பேபியோட உள்ள இருக்கிறதாலேயோ, நிறைய எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்கும் காரணத்தாலேயோ, இல்லைனா கொஞ்சம் சில அந்த ஹார்மோன் சேஞ்ச் சொல்லுவாங்கல்லாம், அதனால் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் ஆகிடும் கொஞ்சம். ஸோ இந்த பேறு காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. இது வந்து அதான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்லாம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டேன்னா இந்த மாதிரி வலி வராமல் இருக்கிறது தடுக்கலாம். இது தொடர்ந்து வலி இருந்துச்சுங்க, தென் அதுக்கு வேறு அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இப்போ. ஓகே டாக்டர். பெயின் அப்படின்னும் போது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் வருது அப்படின்னா அதோடைய சிம்டம்ஸ் வரும்போதும் பெயின் வருது இல்லையா? இந்த பெயினுக்கும் நார்மல் பெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பெயின் இருக்குது. அது அக்யூட் பெயின் சொல்லுவாங்க. அக்யூட் பெயின்னா அது வந்து வரும், கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும், 3 டேஸ் 4 டேஸு. அது மாதிரி இன்னொரு டைப் இருக்குது, க்ரானிக் பெயின். பெயின் வந்து ஒரு அறிகுறி, அது சிம்டம். ஆனால் வந்து அது தொடர்ந்து இருக்கு வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து அது போக போகாது, 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் இதுனே இருக்கும் இப்போ. அது வந்து தட் ஒரு சிம்டம் அறிகுறி வந்து ஒரு நோயாக மாறிடும் இப்போ. இட்ஸ் அ வார்னிங் சைன். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாவது தொடரும், நம்ம ஹார்ட்டாக தொட்டோம்னா உடனே கை எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த அந்த உடம்புல அந்த வலி தெரியுது உங்களுக்கு ஒன்று. ஆனால் இந்த வலி வந்து அந்த இது சப்போஸ் அந்த நம்ம கையெழுத்துற வலி இருக்காது அப்புறம். ஆனால் இருந்துகிட்டே இருக்குது, எதுவுமே வந்து அது காரணம் இல்லை அதுக்கு தொடர்ந்து இருக்கிறதுக்கு. அப்படின்னா ஏன் வருது, அதுதான் அப்போ தான் வந்து பிரச்சனை ஆகிடும், ஆரம்பிக்குது அப்போ தான். அதுக்காக க்ரானிக் பெயின், நாள்பட்ட வலிம்பாங்க அது. இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற சிகிச்சை முறையை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ தான். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு காலை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு த ஷோ. ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒரு நிமிஷம் மேம். சார், உங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார், டாக்டர் கிட்டே பேசலாம், பேசுங்க. ஹலோ. ஓகே டாக்டர், அவங்களோட காலர் ஒரு டிஸ்டர்பன்ஸ், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த பெயின் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக மேஜராக வந்து ஜென்ஸ் அப்படின்னாவே வந்து பேக் பெயின் அப்படிங்கிறது வரும். அந்த பேக் பெயின் எதன் காரணமாக வருது டாக்டர்? பேக் பெயின் வந்து ஜென்ஸுக்கு வரும் சொல்ல முடியாது, லேடிஸ்க்கும் வரும். அது வந்து ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் வந்து பாகுபாடு கிடையாது.
ஆனால் ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒரு வரக்கூடிய சில பிரச்சனை இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போதைக்கு நிறைய பேர் இப்போ வந்து இந்த வேலை பளுவு காரணமாக சி ஐடி இண்டஸ்ட்ரியத்து நிறைய நாள் நிறைய நேரம் உட்கார வேண்டியிருக்கவங்க மணிக்கணக்காக இருக்க வேண்டியிருக்கு, ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க்லாம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு தலைவலி, அது மட்டும் இல்லாமல் கழுத்து வலி முதுவலிலாம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது நிறைய. அப்போது மிட்லேஜ் வரக்கூடிய வலி கொஞ்சம் நிறைய இருக்குது, அதே மாதிரி ஓல்டேஜ் வரக்கூடிய பெயின்லாம் இருக்கும் கொஞ்சம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவத்துலேயும் வரும். அண்டு இது தவிர வந்து நம்ம அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வழி தான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் ஆக்சுவலி. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை பேசுகிறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் என் ஒய்ஃபுக்கு வந்து 33 வயசு ஆச்சு சார். ஓகே. அவங்க வந்து எழுத்துக்கும் போது குதிங்கால வலி இருக்கு, பெயின் இருக்கு சார். ஓகே. போகக்கூடிய சில லிகமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃபேஷியா லிகமெண்ட்ஸ் மாதிரி, அது கொஞ்சம் லேசா ரியாக்ஷன் வீக்கம் வந்திருக்கலாம். அதில் அந்த காரணம் இருந்தது, அதனால் வலி இருக்கும் உங்களுக்கு, நடக்கும்போது கண்டிப்பாக வலி வரும் உங்களுக்கு. இது இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஒன்றும் நீங்கள் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் காட்டுங்க, இல்லைன்னா ஆர்த்தோபெடிக் டாக்டர் இருப்பாங்க, எலும்பு டாக்டர்ஸு, அவங்க வந்து அதுக்கு எனி வேறு ஏதாவது காரணம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதுக்கு தில் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஈஸியாக போக்கக்கூடிய வலி தான் அது. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் சொல்கிற விஷயம், நான் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சர்ஜரிக்கே போகிறாங்க. இது வந்து கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா? அது வந்து சர்ஜரி அவங்க வந்து ஏர்ன்ட் ஆப்ரேஷன், அதாவது வந்து தகுந்த காரணம் இல்லாமல் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு நம்ம வந்து போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன், அது வந்து பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். சில காரணங்களால் வந்து அறுவை சிகிச்சை போனவே இருக்கும், அதாவது ஒரு சில பேருக்கு சடனாக ஒரு மசில் பவர் பயிற்சி, அவங்களுக்கு வந்து யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது, மோஷன் போகிற கஷ்டமாக இருக்குது, ஆர் தொடர்ந்த வலி இருந்துனேக்கு எதுக்கும் அதுக்கு கட்டுப்படலை அப்படின்னு அந்த காரணத்தால் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு காரணத்துக்கு அவங்க தெரிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் வெறும் வலிக்காக வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது வந்து அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொண்டு போய் முடியும் அப்போது. ஸோ அதுக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நாங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் நிறைய சிகிச்சை முறை வந்துச்சு அதுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அந்த சிம்பிள் பெயின் கில்லர்ஸ், அந்த வலி போக்கக்கூடிய மாத்திரைலாம் சாப்பிட்ணும், சில எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பியும் பண்ணணும் கொஞ்சம் பண்ணிவிட்டு தென் மொழ மேலே மேலே கொண்டு போகணும். அது இன்ஜெக்ஷன்ஸ் தான் இருக்குது இப்போது, அந்த நெருக்கிட்ட ஒரு அண்டர் எக்ஸ்ரே கண்ட்ரோல் மூலமாக கொண்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த வலியை கொண்டு போயிடலாம். வேறு வலிக்காக போ அறுவை சிகிச்சை பண்ண அவசியமே கிடையாது இப்போது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் லோகேஸ்வரி, ஐ அம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஐ ஹவ் மைக்ரைன் ஃபார் 12 இயர்ஸ் இருக்கு. வந்து நான் ஆயுர்வேதிக், அலோபதி, வேரியஸ் மெடிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் பெயின் வந்து இப்போ ஹார்மோனல் ஹெடேக் அந்த மாதிரி இருக்கு, அப்புறம் டைஜஷன் ரிலேட்டட் ஹெடேக் இருக்கு. ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் வந்து நிறையவே இருக்கு, பட் பெயின் வந்து சம்டைம்ஸ் 5 டேஸ் 7 டேஸ் கண்டினியூஸா இருக்கும். ஸோ தி சேட் திங் என்னன்னா, அது பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தனியா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் சீயிங் யுவர் ப்ரோக்ராம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிது. ஸோ ஏதாவது ஒரு ரிலீஃப் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா இட் பி கண்டிப்பாக இருக்குமா. அதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம், நீங்க இந்த கேட்டதுக்கு. எனக்கு இப்போ தொடர்ந்து வலி இருக்கு, மைக்ரேனுக்கு எதுவுமே கட்டுப்படலை. அண்ட் சம்டைம்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க, எடுத்துக்கிற மெடிசின்ஸால வரக்கூடிய விளைவுகள் அது நிறையா இருக்குது, ரிலீஃப் சுத்தமாக இல்லை அப்படின்னு வரும்போது தென் நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் இருக்குல்லாம். ஸோ நம்ம வந்து சில நிறையா பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அதுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கணும்,
அது வந்து ஒரு ஒரு மல்டிப்புள் பாயிண்ட்ஸில் போடணும். இங்கே தலை இந்த ஃபோர் ஹெட்டு சைடில் பேக்கில் அந்த மாதிரி வெரி ஸ்மால் டைன் நீடில் தான், வலிக்க வலிக்காது ஒன்றும். அதை போடுறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 months ரிலீஃப் இருக்கும். வரக்கூடிய வலியும் அவ்வளோ இல்லாமல் இருக்கும். யூஸ்வலாக மைக்ரேன் என்ன விஷயம்னா அது வந்து இட் இஸ் சம் டு த ஹார்மோன் சேஞ்ச் ஆல்சோ. ஸோ ப்ரெக்னென்சியும் போது கொஞ்சம் வலி குறைஞ்சிரும், ஆனால் ஆஃப்டர் த டெலிவரிக்கு அப்புறம் மறுபடியும் வந்துடும் இப்போது. ஸோ தெர் இஸ் ஹார்மோன் ரிலேட் சேஞ்சஸ் அது ஏறல. அது தவிர வந்து தெர் ஆர் அதர் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸும் இருக்குது கொஞ்சம். லைக் தெர் இஸ் அ ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கால் ஸ்பினோபால்டைன் கேங்லியான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது போட்டால் கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் போயிடும் வலி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் என்னென்னா மெடிசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் அவாய்ட் ஆல் தட் அந்த ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. சில சாப்பிட்றதாலேயோ சில சர்டன் திங்ஸ் இவெண்ட்ஸாலேயோ அவங்க வரும் உங்களுக்கு. இந்த பிரைட் லைட்ஸு, இந்த சவுண்டு, டூ மச் ஆஃப் ஒர்க், அதெல்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிசன் கொடுத்து குணப்படுத்த முடியலன்னா இந்த மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? செந்தமி செல்வி, விளக்குடியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட டவுட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம் சார். கால் எனக்கு மழங்கால் வலி சார், முட்டு வலி. முட்டு வலி? கால டாக்டர் இந்த மாதிரி காமிச்சோம், அப்புறம் அவங்க இது சவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க டாக்டர் வைத்தியம் பண்ணோம், அப்புறம் இந்த ஆயில் இதெல்லாம் பண்ணோம், ரொம்ப நடக்க முடியல சார், தடியெல்லாம் ஏறி இறங்க முடியல. ஓகே, அது என்ன பண்ணலாம் சார்? இது மூட்டு வலி ஒரு பக்கமா, ரெண்டு பக்கமா, ரெண்டு பக்கமா இருக்குமா? ஒரு சைடு கால், இந்த வலது கால் பக்கம் தான். ஓகே, அது வந்து அதுக்கு வேண்டிய சில இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்குமா? எக்ஸ்ரே பிடிக்கணும், அது பரிசோதனை பண்ணணும், என்ன காரணம் சொல்லிட்டு. சில பேர் வந்து அந்த மூட்டை தேய்மானம் சொல்லுவாங்க, ஜாயிண்ட் வேர் அண்ட் டேர், ஆர் அந்த நீ ஜாயிண்ட் சுற்றி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸு, அந்த மெனிஸ்கஸ்ஸு, அப்புறம் உள்ள அந்த ஜவ்வெல்லாம் இருக்கும், ப்ளஸ் பர்சா, நிறைய இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ சில வந்து சின்ன எளிய முறையில் பண்ணிடலாம், சிம்பிள் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதான் வெறும் பெயின் கில்லர்ஸ் அடங்கணும். சம்டைம்ஸ் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ்ஸு, சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸை போடணும், சம்டைம்ஸ் வந்து வந்து அது ஆர்த்ரோஸ்கோப்பி சொல்லுவாங்க, அது பண்ணுறது வந்து அந்த ஆர்த்தோ சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது முட்டு வலிங்கிறது, ஒரு காரணம் சொல்ல முடியாமல் இருக்கணும். ஓகே டாக்டர், ஃபெயில் பேக் சர்ஜரி பற்றி சொல்லுங்க. ஓகே, சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்த உடனேயே ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மூலமாக அவங்க ரொம்ப வலி இருக்கும் அவங்களுக்கு, அந்த வலியோடு வந்து டாக்டர்கிட்ட அவங்க போவாங்க. சர்ஜன்ஸ் வந்து அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக இந்த மாதிரி. யூஸ்வலாக அவங்களுக்கு தெரிஞ்சது தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துச்சு வெளியேற்றணும். அது வந்து ஆப்ரேஷனுக்கு மைக்ரோ டிஸ்க் டிமி ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறதுக்கு அது அவங்க பண்ணிவிடுவாங்க, மயக்கம் கொடுத்து பண்ணணும். ஆனால் சில பல காரணங்களால் அந்த வலி போகாமல் இருக்கும். இது அதுதான் ஃபெயில் பேக்னு சொல்லுவாங்க தான். அதாவது வந்து நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போன காரணம் தவிர மற்ற காரணங்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கும், வேறு காரண சப்போர்ட்டிங் சிஸ்டம் காரணம் இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒரு அதனால் வந்து ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போது அது போகாமல் இருக்கக்கூடிய வலி தான் ஃபெயில் பேக் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, அவர் சர்ஜன் பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே பண்ணிட்டார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வலி இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும் அதுக்கு? இதுக்கு தான் வந்து நான் அவங்க வந்து ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கணும். அவங்க வந்து அப்ரோச் பண்ண டைப்பே வேறு மாதிரி இருக்கும் அது. ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு காலோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் மணிமேகலை, ஹஸ்பண்ட் வந்து எஸ் தியாகராஜன். அவங்களுக்கு தான் ப்ராப்ளம், அதை பற்றி கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்ட் வந்து 22 இயர்ஸ் டயபெட்டிக், இப்போ வந்து 62 அவங்க ஏஜ். ஓகே, ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் நீக்கு மேலே கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கு டாக்டர். ஓகே, நீல இல்லை, நீக்கு மேலே கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நடந்தாங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்குங்கிறாங்க. ஓகே, நான் ஒரு ஆர்த்தோ பார்த்தோம் டாக்டர், அவங்க இந்த சைனோவிர் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஓகே, ஒரு 35 ml எடுத்தாங்க டாக்டர், அப்போ அந்த ஸ்வெல்லிங் குறைஞ்சிருந்தது. ஓகே, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கு டாக்டர். நாங்கள் 2-3 டாக்டர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே,
அவங்க இன்னொரு டாக்டர் வந்து ஏதோ போய் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அது வந்து ஸ்டெராய்டு இருக்குன்னு பார்மசில சொன்னாங்க. அப்ப மறுபடியும் கொஞ்சம் நல்லா இருந்த டாக்டர், இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கு டாக்டர், என்ன ப்ராப்ளமா இருக்கு டாக்டர்? இது வந்து சைனோ இன்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். ஆக்சுவலி அது சில பல காரணங்களால் சைனோவைட்டிஸ், அதாவது கொஞ்சம் முட்டி மேலே இருக்கிற அந்த ஒரு தசையின் ஆரம்பாங்க டெண்டன், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த டிஷ்யூஸ் வீங்கிடும் வச்சோம், அதை வீங்கினாலும் வலி வந்துடும். பிகாஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளூயிட் சேர்ந்துடும், இப்போ ஃப்ளூயிட் சேர்ந்தால் கண்டிப்பாக வலி வர்றதுக்கு சான்ஸ், நடக்க வலி வந்துடும். இப்போது அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் அதுக்கு அது வந்து நீங்கள் ஃப்ளூயிட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து உள்ளே வந்து லோக்கல் ப்ளஸ் கார்டிசோன் இன்ஜெக்ஷன் போடலாம், அப்பப்போ ஒரு ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் போடலாம். ஆனால் சைனோவைட்டிஸ் சொல்லும்போது அது பல காரணங்களால் சைனோவைட்டிஸ் வந்திருக்கலாம், சிலப்போ வந்து டிபியும் இருக்கலாம், சிலப்போ வந்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அது பஸ்ஸான்னு சொல்லுவாங்க, ப்ரீபெட்டல் பஸ் ஐட்டி சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம், அந்த பஸ்ஸை எடுத்துருவாங்க அவங்க, எடுத்துகிட்டு உடனே சரியாகிடும். இப்போது ஓகே சில மாதிரி என்ன ஆகணும், ஆர்த்ரோஸ்கோபி சொல்லிட்டு அது மூலமாக எடுக்க முடியும் அவங்களால. அப்போ ஸோ சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு போகலாம். இப்போ ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. ஆ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? பேர் தனலக்ஷ்மி. ஆ சொல்லுங்கம்மா. சுவிட்சர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே, ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு காலையில எந்திரிச்சா இப்ப பார்த்தாலும் தலைவலி வந்துருது, அப்பப்ப வந்துட்டே இருக்கு. நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்கேன், அவங்க சில டாக்டர்ஸ் வந்து பிபி இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க, சில டாக்டர்ஸ் வந்து எனக்கு ஹெட் ஏக்கு அப்பதைக்கு வலி நிப்பாட்டுறது கொடுத்துறாங்க. பட் எதனால வருதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, அது தெரிஞ்சுக்கலாம். இது ஹெட் ஏக் ஒரு பக்கமா ரெண்டு பக்கமா ரெண்டு பக்கம் இருக்காமா? எனக்கு மண்டை ஃபுல்லா வலிக்கும் சார், சில டைம் நெத்தியில மட்டும் வலிக்கும் வலிக்கும், சில டைம் மண்டை ஃபுல்லா டென்ஷன் ஆகுற மாதிரி, ஆனா டென்ஷனே ஆயிருக்க மாட்டேன், வலிக்குது. ஓகே, இது வந்து நிறைய காரணம் இருக்குமா இந்த ஹெட் ஏக்கு? நான் கிட்டத்தட்ட 258 காரணம் இருக்கு. அது வந்து ஆனா வந்து அனுமானம் சொல்றேன், ஒரு பை ஜஸ்ட் பை கெஸ்ஸிங் தான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு வந்து கிரானிக் டென்ஷன் டைப் ஆஃப் ஹெட் ஏக் சொல்லுவாங்க தான், ஒரு அக்யூட் டென்ஷன்னா ஒரு 2-3 days போயிடும், அவங்களுக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஏதாவது கொஞ்சம் கவலை இருக்கும் அப்படின்னா வந்துட்டு போயிடும். ரெண்டு பக்கமும் இருக்குது, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, அது தலைவலி வந்து ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா க்ரானிக் டென்ஷன் டைப் ஆஃப் ஹெட் ஏக்னு. இதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது நிறையா. இப்போது சிம்பிள் பெயின் கில்லர்ஸை போகிறது, ப்ளஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், கொஞ்சம் தகுந்த ஓய்வு, அப்பப்போ தகுந்த அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அதுக்கு தூக்கம் தகுந்த தூக்கம், சரியான வேலை சாப்பாடு, அப்படிலாம் ஃபேமிலி சப்போர்ட், குழந்தைங்களாம் ரொம்ப படுத்தும் வீட்டில், ஹஸ்பண்ட்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களாம் வந்து அவ்வளோவோ கொஞ்சம் அவங்களுக்கு கவனிச்சு ஆள் கிடச்சின்னு வச்சுங்க, இது யூஸ்வலாக வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம். இப்போ ஆனால் சில மெடிசன்ஸ் அவைலபிள் எல்லாம் இந்த மாதிரி டென்ஷன் டைப் ஹெட் ஏக்லாம் சரி பண்ணுறதுக்கு, அது ஒரு நியூரலஜி டாக்டர் பாருங்கள், இல்லைன்னா நம்ம பெயின் கிளினிக் வாங்க, கண்டிப்பாக இது தீர்த்துடலாம் இந்த பிரச்சனையை. ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் சர்ஜரிக்கும் வந்து பயப்படுவாங்க அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது, அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்? அதுதான் இப்போ பெயின் கில்லர்ஸ் வந்து பெயின் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே சிம்பிள் திங்ஸ் ஆரம்பிப்பாங்க, எடுத்த உடனே சர்ஜரி போகக்கூடாது சொன்ன மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் நிறையா இருக்கு வந்துச்சு. இப்போது இப்போ வந்து இந்த பிரச்சனை இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே ரீசெண்டாக வந்து ஸ்பெஷாலிட்டி தான், அப்போது நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு போல், நிறைய முறைகள் வந்துச்சு இப்போ சிகிச்சை முறைகள்லாம். இப்போது இது வந்து நீடல் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, அதை நீடல் டெக்னிக்ஸ்னால் வெறும் அந்த இந்த இன்ட்ராமஸ்கல் இன்ஜெக்ஷன் மாதிரி சிம்பிள் கிடையாது. ஒன்றும் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து அந்த ஆப்ரேஷன் தேர்வு கொண்டு போயிட்டு நல்லா அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க முதுகெல்லாம் பண்ணிவிட்டு படுக்க குப்புற படுக்க வச்சுருவோம், எந்த பகுதியும் அவங்களுக்கு போடணுமோ அந்த படுக்க வச்சுட்டு லோக்கல் அனஸ்தீசியா வித்து தூங்கத்துக்கு மருந்து கொடுத்துருவோம் நாங்கள். கொடுத்துட்டு அது வந்து அவங்க ஜென்டலாக அவங்க வழியே இல்லாமல் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இந்த சிகிச்சை முறை இருக்கிறதுக்குலாம். பட் வி ஆல்சோ யூட்டிலைஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த எக்ஸ்ரே கண்ட்ரோல் சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோரோஸ்கோபிக் கண்ட்ரோல். ஸோ எங்கள் நீட்டில் எங்கே போது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு சிமுலேஷன் டெஸ்ட்லாம் இருக்குது பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி நாங்கள் வந்து நாங்கள் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் அந்த மாதிரி. அது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் வித் டேப்லெட்ஸுக்கும் அறுவை சிகிச்சைக்கும் பண்ணுறதுக்கு இடையில் இருக்கிற ஒரு மருத்துவம் அது. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் ஒரு காலை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேமா, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க டவுட்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வருதுங்க, சாப்பிட்டாலும் வருது, சாப்பிடாம இருந்தாலும் வருது. ஓகே,
டாக்டரையும் பார்த்துருக்கேன் சார். ஓகே. அவங்க எந்த ப்ராப்ளம் இல்லைன்றாங்க, ஆனால் எதுக்கு அடிக்கடி வருது வயிற்றுலேன்னு தெரியலைங்க சார். ஓகே. எப்போது இருக்குதாம்மா, எந்த அளவுக்கு இருக்கு, அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை விட்டு வருதா? ரொம்ப நல்லைங்க சார். சாப்பிடும் போது ஒரு வலி வருது, அதுக்கப்புறம் இல்லை, அப்புறம் சும்மா இருக்கும் போதும் வலி வருதுங்க சார். ஓகே. இது வந்து நீங்கள் வயிறு வலி வரத்துக்கும் நிறைய காரணங்கள்லாம் இருக்குமா? இப்போது நீங்கள் அல்சர் பெயின் ஆரம்பித்து அப்புறம் குடல் சம்மந்த வியாதிகள் அப்புறம் வந்து அந்த கீழே கோலான் நிறையா இருக்குது, அந்த ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் சிம்டம்ஸ் வருவதுக்காக இது என்ன பண்ணுன்னு நீங்கள் நேராக வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோன்ற ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள போய் காமிச்சிட்டு அவங்க என்ன காரணம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சி தே வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒன்றும் தீர்க்கக்கூடாத பிரச்சனை இல்லை, ஆனால் சிலப்போ வந்து தெரியாமல் பிரச்சனை இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பெட்டர். அது தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். ஓகே டாக்டர். பெயின் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா பெயின் வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி இந்த வெயிட் போடுறதுங்கிற விஷயமே வந்து அதான் நிறைய பிரச்சனை வந்துடும். இது பெயின் மட்டும் இல்லாமல் இல்லை, ஆனால் எல்லா வெயிட்டையும் வந்து நம்ம தாங்கிறது நம்ம உடம்புக்கு அந்த ஸ்கெல்டன் தான் சொல்லுவாங்க, அதாவது அந்த எலும்புகளும் எலும்பு இருக்கிற தசைகளும் சப்போர்ட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போது வெயிட் கூட கூட எல்லா வெயிட்டும் அது வழியாக போகணும். இப்போது அப்போது வந்து வேரண்டே சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ இருக்கிற ஒரு பேஷண்ட்டும் ஒரு 100 கிலோ இருக்கிற பேஷண்ட்டுக்கும் வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறதாலேயே வந்து நிறைய வந்துடும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் உங்களுக்கு, டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, இதெல்லாமே காம்ப்ளிகேட் பண்ணிவிடும். டயபெட்டிஸாலே கூட வந்து வலி வரும், சரி, நியூரோபத்தியெல்லாம் வந்துடும் இப்போது. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் இட்டில் ஆடப், ஒன்று கூட்டிகிட்டே போவோம் ஒன்றா போவோம். ஸோ எப்போதுமே எடையை வந்து கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆல்வேஸ். ஓகே டாக்டர். அண்ட் பெயின் அப்படின்னு வரும்போது ஒரு 2 டைப்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம எடுத்து அதை சொல்லும் போதே வந்து ஒன்று வந்து ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் வந்து சொல்லுவாங்க, அது எப்படி சார் நீங்கள்? அது வந்து டைப் ஆஃப் பெயின் சொல்லுவாங்க தான். சில வந்து ரொம்ப இந்த குத்துற வலி இல்லைன்னா வந்து கடுப்பு வலிம்பாங்க, சில பேர் வந்து அந்த ஷூட்டிங் பெயின், அது ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு போகிற மாதிரி இருக்கும் சொன்னோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கலாம். சி ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஷூட்டிங் பெயின் வந்து நர்வோட இரிட்டேஷனாக இருக்கும் இப்போது, வேற அந்த யூஸ்வலாக அந்த 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 ஏக்கிங் பெயின் வந்து போன் சம்மந்தப்பட்டது இருக்கும், தசைகள் மசில் பெயின் ஸ்ப்ரெயின் மாதிரி இருக்கும், ப்ரிக்கிங் பெயின் வேறு மாதிரி இருக்கும், பேர்னிங் பெயின் ஒன்று இருக்குது, அது வந்து சே லைக் ஒரு சில பேருக்கு வந்து ஹெர்பிஸ் ஆஸ்டன்ஸ் வந்துருக்கும், சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வரக்குறை இந்த ஸ்கின் அப்படி எரிய முடியும் அவங்களுக்கு. ஸோ தொட்டாலே அவங்களுக்கு தாங்காது, அந்த நாமளாக வந்து தொடர மாதிரி தெரியணும் அவங்களுக்கு, நாட் அஸ் பெயின், அந்த தொடர ஃபீலிங்கே வந்து பெயினாக மாறிட்டுன்னா அது வந்து அதுக்கு அறிகுறி வேறு மாதிரி அதுக்கு அர்த்தம் இருக்கிறதுக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், நெக்ஸ்ட் ஒரு காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ, லைன்ல இருங்க மேடம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, எனக்கு இந்த இடுப்பு இந்த தொடை கிட்ட வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? ஓகேமா, டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்டயே கேளுங்க. நீங்க வலி ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா. இல்ல, கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? ஓகே, எவ்வளவு வயசுங்க உங்களுக்கு? இந்த வயசுல வரக்கூடிய வலி வந்து யூசுவலி பிகாஸ் ஆஃப் எலும்பு தேய்மானமாக, ஆஸ்டியோபோரோசிஸ், அது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா வெயிட்டும் அந்த முதுகு தண்டில் அந்த அந்த ஸ்பைனில் போகுது எல்லாமே. அப்போது அவங்க போனோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வீக் ஆகிடும் அவங்களுக்கு, எலும்பு தேய்மானத்தால் வந்து அந்த வெயிட் வந்து போகும்போது அவங்க வலி வரும் கண்டிப்பாக, ஆஸ்டியோபோரோசிஸ். இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுன்னா, இந்த அது பிகாஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம், ஹார்மோன்லாம் குறைஞ்சிடும் அவங்களுக்கு, இப்போது நடக்கிற கஷ்டம், உட்கார்ந்த கஷ்டம் அவங்களுக்கு, படுத்தோன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கால்சியம் அந்த விட்டமின் டி எடுத்துக்க வேண்டியிருக்கு, அந்த டேப்லெட் எடுத்துக்கணும் அவங்க. ப்ளஸ் ரொம்ப வலி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் போய் கொண்டு போய் காட்டுங்க. சம்டைம்ஸ் எலும்பு நொறுங்கிடும் உள்ள, ஒரு மாதிரி அந்த கொலாப்ஸ் ஆகிடும் போனு, ஒரு லெவலில் 2 இருக்கும் முடி, பிகாஸ் நிறைய எலும்புகளாம் இருக்குது முதுகில் தண்டில். எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் பெயின் ட்ரீட்மெண்ட் வித் அந்த நீடில் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு அது கொஞ்சம் அடங்கலைன்னா அதுக்கு வேறு மாதிரி சில
அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் அதுவும் பண்ணலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க டவுட் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் உங்க டிவி வால்யூம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் வந்து டாக்டர் கிட்ட நீங்க கிளியரா பேச முடியும். மேடம் வலிக்குது. ஓகே, இது வந்து கையில என்ன, எந்த பகுதிங்க? ஒரு ரிஸ்டா? அந்த லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து சார், லெஃப்ட் மணிக்கட்டு சார். மணிக்கட்டுல வந்து அந்த முட்டி, முட்டி கிட்ட ஷோல்டர்ல இருந்து முட்டி ஜாயிண்ட் வரைக்கும். ஆ, ரிஸ்ட் கிட்ட வந்துறீங்களா? ஆமா சார், லெஃப்ட் சார். ஓகே, சோ இது வந்து அகைன் அந்த ஜாயிண்ட் பெயினா இருக்கலாம், தேய்மானமா இருக்கலாம், ஆர் ரியாக்ஷன் டு அந்த உள்ள ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம், ஆர் ஒரு கார்பல் டனல் ஒரு கண்டிஷன் இருக்கு, அது இருக்கலாம். நீங்கள் ஒரு டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் போய் காமிங்க, இல்லைன்னா எங்கள் பெயின் சென்டருக்கு வாங்க. இதுக்கு என்ன இப்போ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓகே டாக்டர், இந்த மாதிரி பெயின் வரும்போது எது மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம் டாக்டர் பெயினை? ப்ரிவென்ஷன் வந்து ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர் தான். இப்போ வந்து சில பெயின் வந்து சிம்டம் தான், அது வந்து அறிகுறி சொல்லுவாங்களே, அது கொஞ்ச நாள் இருந்தால் ஒன்றும் கவலைப்பட்டு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் சொல்லுவாங்க, அது ரொம்ப அடிக்கடி டெம்பரேச்சர் வருது, உங்களுக்கு ஜுரம் இருக்குது, வெயிட் குறைஞ்சிச்சு, ஆர் இந்த பிளாடர் பவல் கண்ட்ரோல் போயிடுச்சு, கை கால் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெர் இஸ் அண்டர்லைங் ப்ராப்ளம். அது வந்து கண்டிப்பாக என்ன காரணம் வரும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ ப்ரிவென்ஷன் தான் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஏன்னா பெயின் சிம்டம், ஏர்லி வார்னிங் சொல்லுவாங்க, அதான் வார்னிங் ஒரு இது இது கொடுத்துரும், அதுக்கு சிக்னல் கொடுத்துரும், உங்களுக்கு உள்ள சம்திங் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணங்களாக வருது, ஏன் இப்படி கொண்டு போகுது, ஏன் போக மாட்டேங்குது, நாட் ரெஸ்பாண்டிங் டு நார்மல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் நம்ம கடமை. அப்போ ஆல்வேஸும் ரொம்ப நன்றி டாக்டர், இன்னைக்கு வந்து காலர்ஸ்க்காக இருக்கட்டும் என்னுடைய கேள்விகளுக்கும் வந்து ரொம்ப அருமையாகவும் பொறுமையாகவும் வந்து பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.